ஆமா, மோடி ஒரு ஜோக்கரு, நாட்டுக்கே டேஞ்சரு. பாரதிய ஜனதா கட்சி, அது பாலியல் ஜல்சா கட்சி. நிதியமைச்சர் நிம்மி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது கம்மி. வந்துருச்சு எலெக்ஷனு, பாஜக எவிக்ஷனு. ராகுல்னா கிங்கு, பாஜகவுக்கு சங்கு. பாஜக காலி, மக்கள் எல்லாருக்கும் ஜாலி. இந்தியா கூட்டணிக்கு கட் அவுட்டு, பிஜேபிக்கு கெட் அவுட்டு. பாஜக படையல், இந்தியாவுக்கு விடியல். திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் மீண்டும் பிரதமர் மோடி தான் வருவார் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை சொல்லி சந்திப்பீங்க? நம்ம யாரும் சொல்லுங்கிற தேவையில்லைங்கிற எங்கள் எடப்பாடியரே சொல்லிட்டாரு. நம்ம யாரும் சொல்லுங்கிற தேவையில்லைங்கிற எங்கள் எடப்பாடியரே சொல்லிட்டாரு. எடப்பாடியரே சொல்லிட்டாரு. அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே, அமானி உன்னோட கம்பெனி எலான் மஸ்கை முந்துமே, நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது, ஏப்ரல் 19 தான் நினைச்சு தலைய சுத்துது. ஓஹோ அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே, அம்பானி உன்னோட கம்பெனி எலான் மஸ்கை முந்துமே, உன்னோட கடனை எல்லாம் ரைட் ஆஃப் பண்ண நானும் பட்ட பாடு விட்டேனே மொத்த நாடு, என்ன திட்டு வாங்கினாலும் என் பாடி தாங்கி கொள்ளும், உங்க பாடி தாங்காது மார்வாடி. வச்சு செஞ்சா ஹிண்டன்பர்க்கு போட்டானே ஊம குத்து அழுக வந்தது, தில்லு முள்ளு வேலையால அரிக்க மொத்தத்தையும் கழுதை தின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல, மனித ஊழல் அல்ல, மனித ஊழல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. அதானியே காப்பாத்தும் சாமியே நான் தானே தெரியுமா, அம்பானியே நாட்டில் உனக்கு பாதியே இன்னும் எதுவும் வேணுமா, லாலி லாலி நாடு காலியே, லாலி லாலி நாடு காலியே, நான் கேட்கிறேன் பழனிசாமி அவர்களை, திமுக அரசுக்கு குடத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர், அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 39 தொகுதியிலையும் என் தேசத்தை காப்பாற்ற மோடி நிக்கிறார், மோடி நிக்கிறார், ரத்தத்துல உடம்புல ஊறணும். சரிடா, எலெக்ஷன்ல நிக்கிறாரே, இது என்ன நிக்கிறார்? ஜெய்வோம் கட்சி ஜெயின்னு சொல்லு, பேசு நார்மலா பேசு. எதுக்கு எதுக்கு பேசாத, அப்படி பேசாத. இப்படி இப்போ நான் பண்ணுறது அசிங்கமாக இருக்கலாம் உனக்கு பார்க்கறதுக்கு, கேவலமாக இருக்கலாம் நான் பண்ணுறது, பண்ணாது. அப்படி தான் இருக்கு நீ பேசுறது. பெரிதுமதிக்கு நார்மலாக சொல்லு, பாரத மாதாவுக்கு ஜே அப்படி சொல்லு. அதனால பெரிதுமதிக்கு அண்ணாமலை கையில் தமிழ்நாடு ஒப்படைக்காம சாட மாட்டேன். கத்துல அனைவரும்
வணக்கம் வணக்கம் நன்றி. உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தமது செயலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்டதாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி உச்ச நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் முகமுடி போட்டுக்கிட்டு வழிப்பறி பண்ற திருட்டு கும்பலை பாத்திருக்கீங்களா? அதுதான் இந்த ஒன்றிய அரசு ஊரெல்லாம் டோல்கேட்டுன்ற பேர்ல வச்சிருக்காங்களே. அதுலயும் இந்த திருட்டு ஒன்றிய அரசு ஏப்ரல் 1 தேதியில இருந்து டோல்கேட் சார்ஜஸ 10% அதிகப்படுத்த போறாங்களா. இதனால அத்தியாவசிய பொருளோட விலையும் பெட்ரோல் டீசல் விலையும் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாம தனியார் பஸ் சார்ஜும் அதிகமாகும். இதனால பாதிக்கப்படுறது முழுக்க முழுக்க பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கை தான். இந்த ஒன்றிய அரசு ஒழுங்கா ரோடு போட மாட்டானுங்க, ஆனா அங்கங்க டோல்கேட்டை மட்டும் வச்சு கொல்ல அடிப்பானுங்க. இந்த லட்சணத்துல ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, டோல்கேட்ல 40% சார்ஜ குறைக்கப்படும்னு, 60 கிலோமீட்டர் இடைவெளிக்குள்ள இருக்கிற டோல்கேட் மூடப்படும் சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு மண்ணும் பண்ணல. இந்த சங்கிங்க சொல்றதெல்லாம் என்னைக்குங்க செஞ்சிருக்காங்க? இதுல ஆர்டிஐ ரூல்ஸ் படி டோல்கேட் ரோடு போட்ட காசை டோல்கேட்ல மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணிட்டாங்கன்னா அந்த டோல்கேட்ட க்ளோஸ் பண்ணனும். ஆனா அப்படி பண்றாங்களா? கிடையாது. அதிகப்படியான வாகனம் வந்து போற டோல்கேட்டா இருந்துச்சுன்னா டோல் கட்டணம் குறைக்கப்படணும். ஆனா அப்படி குறைக்கறாங்களா? கிடையாது. கேப் கிடைச்சா போதும், கட்டணத்தை உயர்த்துறாங்க. எப்படியோ அந்த கட்டணம் இந்த கட்டணம்னு எல்லாத்தையும் ஏத்தி விட்டு மக்கள் வயித்துல அடிச்சு அதானிய வளர்த்து விட போறானுங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. குறிச்சு வச்சுக்கோங்க, ஃப்ராடு அதானி மாதிரியே இந்த ஃப்ராடு பிஜேபியும் கூடிய சீக்கிரமாவே அழிய போறாங்க. அவமானப்பட்டதே இல்லையா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும். இவங்களை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா. பட் ஆனா அடுத்தவங்களை பத்தி இவருக்கு தேவையில்லாத செய்ய மாட்டாரு. அதிகமாக அடுத்தவங்களுக்கு இன்வால்வ் பண்றாரு. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? அந்த அளவுக்கு தெரியல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாமி அல்றது, முன்னு விறக்குறது, விறகு தூக்குறதுதான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகரை கட்டா பிடிக்கும்.